அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் வந்து NCERT எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 2.5 பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணிட முடியும், இது ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஒரு சில ஃபார்முலாஸ் தெரியணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை வாசிக்கிறேன். எல்லோ லைட் எமிட்டட் ஃப்ரம் அ சோடியம் லேம்ப் ஹேஸ் அ வேவ் லென்த் லேம்டா ஆஃப் 580 நானோமீட்டர். சரியா, ஒரு சோடியம் லேம்ப் இருக்குது. நம்ம வீட்டெல்லாம் ஒரு தெரு லைட்லாம் பார்த்துருப்பீங்க, சோடியம் லேம்ப்ஸ் எல்லோ கலரில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சோடியம் லேம்ப் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வந்து லைட் எமிட் ஆகுது. அதோட வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா 580 நானோமீட்டர் இருக்குது. கால்குலேட் த ஃப்ரீக்வன்சி நியூ அண்ட் வேவ் நம்பர் நியூ பார் ஆஃப் தி எல்லோ லைட். என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க, வேவ் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில பேசிக்ஸ் என்னென்ன தெரியணும்னா, வேவ் லென்த்துனா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன, வேவ் நம்பர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், உங்களுக்கு முதல்ல தெரியணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேவ் லென்த்னா என்னன்னு சொல்கிறேன். லெட்ஸ் இப்போ வந்து இது ஒரு வேவ், ரைட்டா? வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, க்ரஸ்ட்டு. க்ரஸ்ட்டுனா ஒரு மேலே இருக்கு இல்லையா, அதெல்லாமே க்ரஸ்ட்னு சொல்கிறாங்க. ட்ரஃப்னா கீழே இருக்கிறது. ஸோ இந்த க்ரஸ்டோட டாப்லேருந்து இந்த க்ரஸ்டோட டாப் வரைக்கும் இருக்கிற லென்த் எவ்வளவு நானோமீட்டர், ஆக்சுவலாக மீட்டர் நானோமீட்டரில் தான் இருக்கும், ஓகே. ஸோ அவ்வளோ எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னது, வேவ் லென்த். க்ரஸ்ட்லேருந்து க்ரஸ்ட்டு அல்லது ட்ரஃப்லேருந்து ட்ரஃப், ட்ரஃப்னா கீழே இருக்கிறது, க்ரஸ்ட்னா மேலே இருக்கிறது. ஸோ இந்த எவ்வளவு லென்த் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேவ் லென்த்து. ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சின்னு பார்த்துருப்போம், அது என்னது. லெட்ஸ் சே இப்போ இது வந்து டைம் ரேடியண்ட்டில் இது பண்ணுறேன், ஒரு செகண்டுக்குள்ளே எத்தனை வேவ் வந்து க்ராஸ் ஆகுது, ஒரு செகண்டுக்குள்ளே இந்த பாயிண்டில், இந்த பாயிண்ட்டில் ஒரு செகண்டுக்குள்ளே எத்தனை வேவு க்ராஸ் ஆகுது அப்படிங்கிறது என்னது, ஃப்ரீக்வன்சி. லெட்ஸ் சே இப்போ வந்து இப்படி ஆரம்பித்து இது ஒரு வேவ், இப்படி ஆரம்பித்து இது ஒரு வேவ். ஸோ இப்போ இந்த ஒரு செகண்டுக்குள்ளே எத்தனை வேவ் க்ராஸ் ஆகுது, ரெண்டு வேவ் க்ராஸ் ஆகுது. ஸோ இப்போ என்ன சொல்லுவோம்னா, 2 Hz சொல்லுவோம், 2 Hz. இது ஒரு செகண்ட், இந்த இதை வந்து ஒரு செகண்ட் நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வழியாக எத்தனை வேவ் க்ராஸ் ஆகுதுன்னு நினச்சோம்னா எத்தனை வேவ் க்ராஸ் ஆகுது, ஒரு வேவ் தான் ஹர்ட்ஸ் க்ராஸ் ஆகுது. ஸோ 1 Hz. இது வந்து கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கு, கண்டினியூஸாக ஒரு வேவ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இமேஜை பார்த்து நினச்சிக்கிற கூடாதுன்னா ஸ்டாட்டிக்கான வேவ் அப்படி இல்லை, இல்லை வேவ்னா என்ன ஆகிட்டு அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஒரு பாயிண்டில் ஒரு செகண்டுக்குள்ளே எத்தனை வேவ் க்ராஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் என்னது, ஃப்ரீக்வன்சி. ஓகே, ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். எது வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். வேவ் லென்த் கூடிருச்சுன்னா ஒரு செகண்டுக்குள்ளே ஃப்ரீக்வன்சி கம்மியாயிடும், வேவ் லென்த் கம்மி ஆயிடுச்சுன்னா ஒரு செகண்டுக்குள்ளே ஃப்ரீக்வன்சி அதிகமாகிடும், ரைட்டா? ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இது கம்மியாச்சுன்னா அது அதிகமாயிரும், அது அதிகமாச்சுன்னா இது கம்மியாயிரும் அப்படின்ற மாதிரி என்ன ஆகிடும், ரெண்டுமே இல்லை இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. மூணாவது வேவ் நம்பர், நியூ பார் அப்படின்ற சிம்பிளோட வருது. ஸோ இந்த வேவ் நம்பர்னா என்ன, அதாவது நம்பர் ஆஃப் வேவ் லென்த்ஸ் பெர் யூனிட் லென்த், நம்பர் ஆஃப் வேவ் லென்த் பெர் யூனிட் லென்த். ஓகே, பெர் யூனிட் லென்த்னா என்னென்னு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து 1 cm வச்சுக்கிறேன், ஓகே. இந்த இடம் வரைக்கும் 1 cm அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு வேவ் லென்த் இருக்குது, இது 0.5 cm இருக்குது, இது வந்து என்ன இருக்குது, 0.5 cm இருக்குது, இது வந்து வேவ் லென்த், சரியா? ஸோ இது வரைக்கும் என்ன இருக்குன்னா 1 cm இருக்குது. இந்த 1 cm எத்தனை வேவ் லென்த் இருக்குது, இது ஒரு வேவ் லென்த், இது ஒரு வேவ் லென்த், ரெண்டு வேவ் லென்த் இருக்குது. இந்த 1 cm எத்தனை வேவ் லென்த் இருக்குது, நம்பர் ஆஃப் வேவ் லென்த் பெர் யூனிட் லென்த், பெர் யூனிட் லென்த்துங்கும் பொழுது 1 cm நம்பர் ஆஃப் வேவ் லென்த் எத்தனை வேவ் லென்த் இருக்குது, ஒரு வேவ் லென்த், இது ரெண்டு வேவ் லென்த். ஸோ இது எப்படி ரெண்டுன்னு சொல்கிறேன், இந்த 1 cm எத்தனை இருக்குது, ஃபார்முலா ஆக்சுவலாக அவங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1/λ கொடுத்துருப்பாங்க. ஸோ 1/λ அர்த்தம்னா 1/வேவ்லென்த் என்னது, 0.5 cm. 1/0.5 2 அர்த்தம்னா இந்த 1 cm ரெண்டு வேவ் லென்த் இருக்குன்னு அர்த்தம். இதை சென்டிமீட்டரில் சொல்கிறேன், சப்போஸ் மீட்டரில் இருக்குன்னு வச்சுக்குவோம், 0.5 மீட்டர் இருக்குன்னா 1 meter 1/0.5 வரும், 1/λங்கும் பொழுது 1/0.5, ஸோ 2
வேவ் நம்பர் வந்து 2. ஸோ இந்த மாதிரி தான் என்னது வேவ் நம்பருங்கிறத தியரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க, வேவ் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட்டு லேம்டா அப்படிங்கிற ஃபார்முலா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்பீட் ஆஃப் த லைட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். ஃப்ரீக்வன்சிங்கும் பொழுது எத்தனை ஒரு செகண்டுக்குள்ளே எவ்வளவு வேவ்ஸ் இருக்குது, அந்த வேவோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ தூரம் போகும், ஒரு செகண்டுக்குள்ளே எவ்வளோ மீட்டர் போகும் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதுதான் என்னது மீட்டர் பர் செகண்ட், ஸ்பீட் ஆஃப் த லைட். ஸோ நியூ இன் டு லேம்டா. ஸோ ஃப்ரீக்வன்சி மட்டும் நம்மளுக்கு தெரியணும்னா ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகிடும், லேம்டா கீழே வந்துடும், அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ சி ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மேலே லேம்டா கொடுத்துருக்காங்க 1 நேனோ, அதாவது 580 நானோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நானோமீட்டர்னா எவ்வளோ மீட்டர்னா 10⁻⁹ மீட்டர். ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே டேபிள் 1.3 இதை படிச்சிருப்பீங்க. ஸோ 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁹ மீட்டர். ஸோ 580 நானோமீட்டர்னா 580×10⁻⁹ மீட்டர். ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா இதை போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து 3×10⁸ கீழே வந்து 580×10⁻⁹. ஸோ இதுக்கு ஒரு வேவ் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, 5.17×10⁴ பெர் செகண்ட். ஒரு செகண்டில் எத்தனை வாட்டி ஆக்சிலேட் ஆகுது, இத்தனை வாட்டி வேவ்ஸ் கிராஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து இத்தனை வேவ்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னது ஃப்ரீக்வன்சி. வேவ் நம்பருங்கும் பொழுது பெர் யூனிட் லென்த்துக்குள்ளே எவ்வளவு வேவ்ஸ் இருக்குது, எவ்வளவு வேவ் லென்த் இருக்குது, பெர் யூனிட் லென்த்துக்குள்ளே எவ்வளவு வேவ் லென்த் இருக்குது. ஸோ 1/λ. ஸோ இப்போ எத்தனை வேவ் லென்த் இருக்குது, 1.724×10⁴ சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே சென்டிமீட்டரில் கொடுத்துருப்போம், சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 10⁻⁹ மீட்டர் இருக்குது, 580 நானோமீட்டருங்கும் பொழுது 10⁻⁹ மீட்டர். வேவ் நம்பரை பொறுத்த வரைக்கும் சென்டிமீட்டரில் தான் என்ன பண்ணுவோம், இது பண்ணுவோம். ஸோ 10⁻⁹ மீட்டரை வந்து சென்டிமீட்டரை மாற்றும் பொழுது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா 580×10⁻⁹ மீட்டர். இது எது கன்வெர்ட் பண்ணணும், சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சென்டிமீட்டர்னா 10⁻², 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻²  மீட்டர். ஸோ இதாகும்போது என்ன ஆகிடும், 580×10⁻⁹ × 10⁻², 10⁻²ங்கும்போது என்ன ஆகிடும், 580×10⁻⁷ சென்டிமீட்டராக மாறிடும். ஸோ அதுதான் எழுதியிருக்கேன், 580×10⁻⁷ சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதாவது ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே எவ்வளவு வேவ் லென்த் இருக்குது, 1.724×10⁴ பெர் சென்டிமீட்டர், அதான் சென்டிமீட்டர் இன்வர்ஸ்னு அர்த்தம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.